அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா பிஜிடிஆர்பி சிற்றிலக்கிய தகவல்கள் பார்க்க போறோம். இது வந்து தேவிரா பாடப்புத்தகம். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பிஜிடிஆர்பி தேவிரா பாடப்புத்தகத்தில் எல்லாமே வந்து ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோ ப்ளே ஆகும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸ்லாம் ப்ளே ஆகும். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு என்ன டாபிக் தேவையோ அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிற்றிலக்கிய தகவல்கள். சிற்றிலக்கியத்திற்கு பிரபந்தம் என்ற பெயரும் உண்டு. பிரபந்தம் என்பது வடமொழிச்சொல். பிரபந்தம் என்றால் நன்கு கட்டப்பட்டது என்பது பொருள். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற உறுதி பொருள் நான்குனுள் ஒன்று பற்றியோ சிலவற்றை பற்றியோ பாடுவது சிற்றிலக்கியம், சிறு காப்பியம் போல. தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் உள்ள புறத்திணையியல் இடம்பெற்றுள்ள சில நூற்பாக்களே சிற்றிலக்கியங்கள் தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்துள்ளது அப்படின்னு நம்மளை எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா, சிற்றிலக்கியங்கள் நூற்பாக்கள் அமைவதற்கு அடிப்படையாக இருந்ததுன்னா தொல்காப்பியத்தில் உள்ள பொருள் அதிகார புறத்திணையில் அப்படி சொல்ல சில நூற்பாக்கள் தான் வந்து சிற்றிலக்கியம் தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்துள்ளது. சிற்றிலக்கியங்களில் இலக்கணத்தை கூறும் நூல் பாட்டியல் நூல்கள். சிற்றிலக்கியங்கள் இலக்கணத்தை தெளிவாக கூறும் நூல் பன்னிரு பாட்டியல். சிற்றிலக்கிய வகை மொத்தம் 96. சிற்றிலக்கிய வகை 96 என்று முதன் முதலில் கூறும் நூல் பிரபந்த மரபியல். சிற்றிலக்கிய வகை 96 என்று முதல் முதலாக கூறும் நூல் பிரபந்த மரபியல். இது பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரபந்த மரபியல் நூற்பால வந்திருக்கு. அடுத்து 96 கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் அப்படின்னு சொன்னது வந்து படிக்காசு புலவர் சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த பக்கம் பார்க்கலாம். பாட்டியல் நூல்கள் பின்வருமாறு. என்ன 12 பாட்டியல், 12 இருக்காங்களே, அவங்க என்னென்ன பாடல் என்னென்ன எத்தனை எண்ணிக்கையில் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 12 பாட்டியல் வந்து 12 பேர், 62 சிற்றிலக்கியங்கள். வெண்பா பாட்டியல் வந்து குண வீர பண்டிதர், 52+1. நவநீத பாட்டியல் நவநீத நாடனார், 45. பிரபந்த மரபியல் பெயர் தெரியவில்லை, 63. சிதம்பர பாட்டியல் பரஞ்சோதியார், 59. பிரபந்த தீபிகை முத்து வேங்கட சுப்பையர், 77. வரையறுத்த பாட்டியல் பெயர் தெரியவில்லை, இல்லைன்னு சொல்கிறாங்க. 5 இலக்கணங்களையும் பற்றி கூறிய பாட்டியல் கருத்துக்களை கூறுவன. இலக்கண விளக்க பாட்டியல் வைத்தியநாத தேசிகர், மொத்தம் 64. தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர், 35. முத்து வீர பாட்டியல் முத்து வீர உபத்தயாயர், 90. சுவாமிநாத பாட்டியல் சுவாமி கவிராயர், 37. வெண்பா பாட்டியலின் வேறு பெயர் வசனந்தி மாலை. நவநீத பாட்டியல் வேறு பெயர் கலித்துறை பாட்டியல். வரையறுத்த பாட்டியலின் வேறு பெயர் சம்பந்த பாட்டியல். பாட்டியல் நூலில் முற்பகுதியில் இருப்பது பொருத்தங்கள், பிற்பகுதியில் இருப்பது சிற்றிலக்கியங்கள். முற்பகுதியில் இருக்கிறது பொருத்தங்கள், பிற்பகுதியில் இருக்கிறது சிற்றிலக்கியங்கள். மங்கள பொருத்தத்தை மட்டும் வரையறுத்து கூறும் நூல் வரையறுத்து பாட்டியல். சிற்றிலக்கிய வகைகளை கூறாத பாட்டியல் இது வரையறுத்த பாட்டியல். முழுமையாக செய்யுள் இலக்கணங்களையும் பாட்டியல் கருத்துக்களையும் கூறும் நூல் சிதம்பர பாட்டியல். 18 மேற்கணக்கு இலக்கணம் கூறும் நூல் பன்னிரு பாட்டியல். பன்னிரு பாட்டியல் என்பது இலக்கிய வகைக்கு இலக்கணம் கூறும் நூலாகும். பன்னிரு படலம் என்பது புறப்பொருள் இலக்கண நூல், புறப்பொருள் வெண்பா மாலைக்கு முதல் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பார்க்கலாம். சிற்றிலக்கிய நூல் ஆசிரியர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் குமரகுருபரர், சிவபிரகாசர், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சிற்றிலக்கிய வேந்தர் குமரகுருபரர். பெரும்பாலான சிற்றிலக்கியங்கள் சைவ சமயத்தை சார்ந்தவை ஆகும். பரணி போர்க்கால தெய்வமான கொற்றவையை பாடும் நூல். தொல்காப்பிய புறத்திணைகளான காலவேலி, களவாழ்த்து, முன் தேவர் குறவை, பின் தேவர் குறவை போன்றவை அடிப்படை. ஆனை 1000 அறிமுடை வேண்ட அப்படின்னு இந்த பாடல் வந்து இலக்கண விளக்க பாட்டியல் நூற்பா. பரணி என்பது ஒரு நட்சத்திரம், அதாவது நாள். பட்டத்து யானை பிறந்த நாள் பரணி. காளிக்கு உரிய நாள் பரணி. யமனுக்கு உரிய நாள் பரணி. தக்கன் பிறந்தவனை உயர்த்துவது பரணி. போர்க்களத்தில் பரன்மேல் நின்று பாடுவது பரணி என பெயர் காரணம் கூறுவர்.
தோற்றத்தால் பெயர் பெற்று ஒரு சிற்றிலக்கியம் பரணி. பொகை அரசனுடன் நாட்டில் போர்க்களம் அமைத்து போர் செய்து வெல்வதால் பரணி அங்கே பாடுவதாக கொண்டு நாட்டு பெயரால் நூலுக்கு பெயர் வைப்பது மரபு. பரணி 13 உறுப்புகளை உடையது. அது என்னென்னு பார்க்கலாம். கடவுள் வாழ்த்து, கடை திறப்பு, காடு பாடுது, கோவில் பாடுது, தேவியை பாடியது, பேய்களை பாடியது, இந்திரசாலம், இராச பாரம்பரியம், பேய் முறை பாடுவது, அவதாரம், காளிக்கு கூலி கூறியது, போர் பாடியது, களம் பாடியது ஆகின. இந்திர சாலம் என்பது மாய வித்தை, அதாவது மாயாஜாலம். இராச பாரம்பரியம் என்பது மன்னனின் முன்னோர்களை சூட்டுவது தான் வந்து இராச பாரம்பரியம் சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம் பரணியை பற்றி. அவதாரம் என்பது மன்னனின் திறப்பை கூறுவது. வீர சுவை உடைய நூல் பரணி. இதன் கடை திறப்பு பகுதி மட்டும் காமச்சுவை உடையது. கமச்சுவை உடையது கடை திறப்பு. விண், மண், நகரம் என்ற மூன்றையும் பாடுவது பரணி. இரட்டடி தாழிசையால் பாடுவது பரணி. தனியே ஒரு போர் பற்றி எழுந்த பெருநூல் பரணி. தனியொரு போர் பற்றி எழுந்த சிறு நூல் களவழி நாற்பது. முதல் நூல் பரணி, கலிங்கத்து பரணி. முதலாம் குலோத்துங்கன் படைத்தளபதி கருணாகர தொண்டைமானுக்கு கலிங்க மன்னன் அன்னவர்ம அர்த்தவர்மனன் நடந்த போர் பற்றி கூறுவது கலிங்க பரணி. பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார். நூல்கள் பார்க்கலாம், ஆசிரியர் பார்க்கலாம், பாடப்பட்டோர் பார்க்கலாம். கலிங்கத்து பரணி பாடியவர் ஜெயங்கொண்டார். யாருக்காகனா கருணாகர தாண்டைமான் அவர் போரை பற்றி பாடியிருக்காரு. தக்கைய பரணி வந்து பாடுது ஒட்டையகூதர் வீரபத்திர தேவரை பற்றி. குப்பத்து பரணி வந்து பெயர் தெரியவில்லை, இதுவும் தெரியலை. கூடல் சங்கமத்து பரணி பெயர் தெரியவில்லை, இரண்டாம் ராஜேந்திரன். அஞ்ஞானவதை பரணி தத்துவதாயர். மேகவதை பரணி தத்துவ வரையாயர். அப்புறம் பாசவயத்து பரணி வைத்தியநாத தேசிகர். சீனத்து பரணி மூபி பாலசுப்பிரமணியர் இந்தியர். திராவிடத்து பரணி ராசை கவிஞர் திராவிடர். வங்கலத்து பரணி அரங்க சீனிவாசன் இந்தியர். புரட்சி தலைவி போர் பரணி அக்னிபுத்திரன் ஜெயலலிதா. வென்றால் பெயர் பெற்ற பரணி திராவிடத்து பரணி, புரட்சி தலைவர் போர் பரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பரணி பற்றிய குறிப்புகள். அப்புறம் இங்கே ஒரு மேற்கோள்களை கொடுத்துருக்காங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பிள்ளை தமிழை பற்றி இது பார்க்கலாம். இதே போல் வந்து பிஜிடிஆர்பி வினா விடை எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டிஆர்பின்னு இருக்கும் பிளேலிஸ்ட், அதில் போய் பாருங்கள். கண்டிப்பாக எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதோட மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.